ஹலோ. சார், தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கமா? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் செலெக்ஷன் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சிச்சு, மெடிக்கல் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் போக போகிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன நீங்கள் என்னெல்லாம் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிங்க, எதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க, ப்ளஸ் ஃபிசிக்கல் எப்படி பண்ணீங்க, உங்களை எதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் பை லைனாக ப்ளஸ் வந்து நடந்தது அப்படியே சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே சார், கண்டிப்பாக சொல்லு சார். நான் 25ஆம் தேதி மெடிக்கல் அட்டர் பண்ணேன், ஃபிசிக்கல் அட்டர் பண்ணேன் சார். 25ஆம் தேதி மாதிரி எனக்கு வந்து இடையப்பட்டி பயோமெட்ரிக் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு உங்களுக்கு செஸ்ட் நம்பர் கொடுத்துறாங்க சார். ஓகே. செஸ்ட் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த வாட்டி ஃபர்ஸ்டே வந்து செஸ்ட், ஹைட், வெயிட் மூணுமே செக் பண்றாங்க சார். ஓகே, பிஃபோர் செக் பண்ணிறாங்க. ஆமா சார். இந்த டேப் வந்து அந்த இரும்பு டேப், ஸ்டீல் டேப் அந்த மாதிரி சார் போட்டு செக் பண்றாங்க. ஓகே, இப்போ நீங்க ஹைட் மெஷர்மென்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டிஜிட்டல் வருதா இல்ல நார்மலா வருதா? இல்ல சார், நார்மலா சார். அவங்க வச்சு ஒரு கம்பி மாதிரி இருக்கு, வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹைட் கரெக்டா சொல்றாங்க. ஓகே, நார்மல் தான். ஸ்ட்ரிக்ட்டா தான் சார் பார்க்கறாங்க. முடிஞ்சனா ரிஜெக்ட் பண்ண பார்க்கலாம். ஹைட்ல ஓகே பண்ணா பார்க்கறாங்க. ஒரு சில பசங்க 0.4 3 லலாம் போச்சு சார் நிறைய இருக்கு. ஓகே 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 ஓகே. செஸ்ட் எந்த அளவுக்கு பார்க்கறாங்கமா? செஸ்ட் எல்லாரும் மோஸ்ட்லி ஓகே தான் சார் பண்ண பார்த்தாங்க. செஸ்ட்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் தான் ரிஜெக்ட் ஆனாங்க. ரொம்ப உங்களுக்கு இல்ல, 79 கீழ இருந்து. நீங்க போன அன்னைக்கு எவ்வளவு பேர் பேட்ச்ல இருந்தாங்க? சார், நாங்க போன அன்னைக்குனா 65 பேர் நாங்க பிரசன்ட் சார். ஓகே. நான் 20 பேர் ஒரு பேட்சுக்கு 38 பாஸ் ஆனது சார். ஃபிசிக்கல் மட்டும் 38 பேர் தான் பாஸ் பண்ணீங்க. எவ்வளவு பேர் ஓடுனாங்க? மொத்தம் 65 பேர் ஓடுனாங்க சார். ஓ, பாதிக்கு பாதி போயிடுச்சு. ஆமா சார். அதுல சரி, ஓகேம்மா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன வந்து ப்ரொசீஜர் பண்ணாங்க? பாஸ் பண்ணவங்க தனியா உட்காரச்சாங்க சார். உட்காரச்சிட்டு அது மாதிரி ஓடும்போது டோக்கன் கொடுத்தாங்க சார், ரெண்டு டோக்கனு. ஓகே. ஓடிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ரெண்டு டோக்கன் தராங்க, ப்ளூ கிரீன் கலர் ஒன்னு, ஆரஞ்சு கலர் ஒன்னு கொடுத்தாங்க. அது ரெண்டையும் நம்ம எண்ட்ல முடிக்கும் போது காட்டணும். கேக்குறாங்க கிடைக்குதா? ஆமா சார், மார்னிங் ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு சார். போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீதுமா ரசீதுமா குடுக்குறாங்க, சின்ன பிசிக்கல் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆக சொல்றாங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு சாப்பாடு, இட்லி இட்லி வடை, ஸ்நாக்ஸ் இருக்கு, அவரோட கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, பிஸ்கட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. தனியாக கேன்டீன் மட்டும் பே பண்ணி வாங்கிக்கணும். ஆமா சார், நம்ம காசு கொண்டு வாங்கிக்கலாம். சரிம்மா, இப்ப ஓடுற இடம் எப்படி இருமா இருக்கு? ஏன்னா வந்து பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்ல குண்டு குழியுமா இருக்கா? போனோட ஆவடி எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது சில ரோட்லாம். இங்க எப்படி இருக்கு? இங்க கிரவுண்ட் நல்லா, ரோடு பெரிய இரண்டு அடி ரோடு, ரெண்டு சில ரோடு நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஒரு சைடு வந்து ஒரு 170 something, ஒரு 1700 சில்லற வருது. ரெண்டு பக்கம் வந்து 300-350 சில்லற வருது சார். சரிமா,
சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி பார்க்குறாங்க? ஆமாம் சார், அடுத்து ரன்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தியத்துக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சார். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து 10th மார்க் ஷீட், ஓகே, அப்புறம் ஓபி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி, ஓகே, ஆதார் கார்டில் கரெக்டான பேரு, ஓகே, அப்புறம் ஒரு பிசிக்கலுக்கு ரெண்டு போட்டோ, மெடிக்கலுக்கு ரெண்டு போட்டோ சார், மொத்தம் நாலு போட்டோ மினிமம் வச்சுக்கணும் நம்ம தேவைப்படும். ஓகே, அதுக்கப்புறம் அம்மா அப்பா பேர்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கரெக்டாக பார்க்குறாங்க அம்மா அப்பா பேருக்கு. ஓகே, ஓபி சர்டிஃபிகேட்ல வந்து அந்த குரூசியல் டேட்டுக்கு கரெக்டாக அதுக்கு முன்னாடி வாங்கிக்கணும் சார். அதுக்கு வந்து ரெண்டு மூணு பேருக்கு நம்ம அகாடமி பசங்களே ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி அனுப்பிட்டாங்க, அவங்க ஃபிசிக்கல் குவாலிஃபை ஆகிட்டாங்க, இருந்தாலுமே அவங்க அஞ்சு நாள் டைம் கொடுத்து ஒரு ஒரு ஃபார்மர் ஃபில் பண்ண சொல்லி அஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க. டைம் தராங்க, யாருமே ரிஜெக்ட் பண்ணல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல எது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே ரிஜெக்ட் பண்ணல. நீங்க குவாலிஃபை ஆனாலும் நமக்கு டைம் தராங்க, அப்ப அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. இல்ல இல்ல சார், அதெல்லாம் இல்ல, டைம் கொடுத்து இந்த மாதிரி போயிட்டு நீங்க ஃபார்ம் வாங்கிட்டு பாக்குறாங்க. சரி சரி சரிம்மா, சரி வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் நடக்குது, இதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல. நடத்துறாங்க இத பத்தி சொல்லுங்கம்மா. அனுப்பிட்டு அடுத்த காலையில் ஒரு ஆறரை மணிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க எங்களை, அதே மாதிரி சேம் இடத்துல அட்மிட் கார்டும் ஒரு ப்ரூஃப் ஒன்று, ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்தாங்க. காட்டிட்டு கேட்டில் பின்னாடி கேட் இருந்துச்சு, அந்த கேட்டில் உள்ள விட்டாங்க எங்களை. ஓகே, உள்ள விட்டதுக்கு லைன் ஆஃப் கார்டு வச்சு டெஸ்ட் நம்பர் வேறு நம்பர் கொடுத்தாங்க மறுபடியும். ஓகே, மெடிக்கலுக்கு. ஓகே, அது கொடுத்ததுக்கப்புறம் எங்களை போய் ஒரு எட்டம்பளை உட்கார சொல்லிட்டாங்க. ஓகே, உட்காந்துருந்தோம். ஓகே, ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க சார், எங்களுக்கு சாப்பிட சொல்லிட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு ஓகே ஒரு பத்து மணி போல் மறுபடியும் வண்டி ஏற்றி எங்களை கூட்டு போனாங்க, எல்லாருமே கூட்டு போனாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் அனுப்பி விட்டாங்க அன்னைக்கு காலையில, மெடிக்கல் நடக்கிற அன்னைக்கு காலையில அனுப்பி விட்டாங்க. மித்தவங்களாம் எங்களை அந்த பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே எடுத்து கூட்டு போனாங்க சார் எங்களை. ஓகே, அது நம்ம அவுட் ஏரியா எடுத்து ஐடிபி இல்லாம வெளியே பகுதி. ஆமா சார், வெளியே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க சார். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுங்களா? ஆமா சார். சரிம்மா, பிளட் செக்அப்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? பரவற நோய் மஞ்சகாமால ஜாண்டிஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க, யூரின்ல இருந்தா பார்ப்பாங்க, எக்ஸ்ரேல வந்து நுரையீரல் கரெக்டா இருக்குன்னு பார்ப்பாங்க. சரி, இந்த வந்து வெளியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்ப வந்து மீதி மெடிக்கல் பண்ணாங்க? அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஒன்றரை மணிக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஒன்றரை மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரை மணி டைம் கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. ஓகே, ஓகே, சாப்பாடு சேர்த்து சாப்பிட மாதிரி இருந்துச்சு. ஓகே, சாப்பிட்ட உடனே உடனே எங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ரூம், ஒரு நாலு ரூம் இருந்துச்சு தனித்தனியா. ஓகே, எங்களெல்லாம் கூட்டு போய் குறைச்சு எங்களை ஒரு நாலு பேஜா பிரிச்சாங்க சார். ஓகே, நாலு பேஜா பிரிச்சு எங்களை ஒரு ஒரு டாக்டர் அனுப்பி விட்டாங்க. நாங்க ரொம்ப ரொம்ப பிரிஞ்சு போனோம் எல்லா டாக்டர்ட்டையும். ஓகே, அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ஃபில் பண்ண சொன்னாங்க சார், அது பேரண்ட்க்கு எதுவும் ஏதோ நோய் இருக்கா அந்த மாதிரி கேட்க சொன்னாங்க. அப்பா வயசு என்ன, அவங்க அண்ணன் தம்பி கூட இருக்காங்களா? ஓகே, ஓகே, நம்ம டாக்குமெண்ட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டாக்டரை பிரிச்சு விட்டாங்க சார். அவங்க தனித்தனியா ரூம்ல போயிட்டு தனித்தனியா வச்சுட்டாங்க. சரிம்மா, முதல்ல ஐ எப்படி பாக்குறாங்க? ஐ சார், நம்ம அகாடமில இருக்கிற மாதிரி சார், ஐ வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் சார், அந்த ரொட்டேட் ஐ பாக்குற மாதிரி. நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி பாக்குற மாதிரி பிரதர் இருக்குல்ல, அந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்க. எத்தனை அடி வைக்கிறாங்கம்மா? இப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எத்தனை அடி இருக்கும் தோரையமா? ஒரு ஃபிட் ரொம்ப நேரம் பண்றாங்களா?
இல்ல சார் அவங்க நம்ம கேக்குறாங்க கேக்க நம்ம ஸ்பீடா சொன்னோம்னா நம்மள வந்து உடனே கம்மியான கவுண்ட் எல்லாம் கேக்குறாங்க. கொஞ்சம் நம்ம திக்கி திக்கி சொன்னோம்னாதான் நிறைய கவுண்ட் கேக்குறாங்க. ஒரு எனக்குலாம் ஒரு ஆறு கவுண்ட்லயே முடிச்சிட்டாங்க, ஒரு வருஷம்லாம் 15 இயர் மாதிரி போச்சு. ஆறு கவுண்ட்லயே ஃபிட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம வந்து பாத்துட்டு எதை சொன்னாலும் தெளிவா வேகமா சொல்லிடணும். தூர பார்வைக்கு அது, கிட்ட பார்வைக்கு என்ன பண்றாங்க? சரிமா ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ வந்து எந்த அளவுக்கு ஐல ஏர்னான் ஃபிட் ஆனாங்களா உங்க டீம்ல? ஆமா சார், டீம்ல ஒருத்தர் 6x12 இருந்துச்சு, அவரை ரீபடிக்கி போட்டாங்க. அவருக்கு ரியலா டைரக்டா அன்ஃபிட் பண்ணல சார். ஓகே, எல்லாமே பொது எப்ப ரீபடிக்கல தான். ஓகே, அந்த ரீபடிக்கி போட்டாங்க. அதுக்கு அப்புறம் கலர் பிளைண்ட்ஸ் ஒரு பையன் இருந்துச்சு, அதுக்கும் ரீபடிக்கி போட்டு கலர் பிளைண்ட்ஸ் சார் ரெக்கார்ட். ஓகே ஓகே ஓகே, அதுக்கு ஒருத்தருக்கு ரீபடிக்கி போட்டாங்க சார். அதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு பிபி ஓவரா இருந்துச்சு சார். ஓ பிபி, அதாவது பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஹார்ட் பீட் வேகமா துடிக்கும் அந்த நேரத்துல. என்ன பண்ணணும், அந்த நேரத்துல என்ன பண்ணா நல்ல காமெடி, வடிவல் காமெடி நினைச்சுக்கணும். சரிமா ஓகே. இப்போ அடுத்து வந்து வெரிகோசஸ் இப்ப ஆங்கிள் பெயின் எப்படி இது வெரிகோசஸ் எப்படி பாக்குறாங்கம்மா? நல்லாவே தெரியும் இப்ப இருந்தாவே அன்ஃபிட் பண்றாங்களா இல்ல ரொம்ப பாக்குறதுக்கு அந்த மாதிரி அன்ஃபிட் பண்றாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எங்க இதுல கேஸ் மாதிரி யாரும் வரல. லைட்டா இருந்துச்சு, நரம்பு தொட்டு பார்த்தாரு, அது வந்து லைட்டா சுருண்டு இருந்தாதான் அந்த மாதிரி சொன்னாங்க பசங்க எல்லாம். கையில ஒரு வந்து ஒரு இது மாதிரி ஸ்கேல் மாதிரி தான், ஸ்டீல் ஸ்கேல் மாதிரி தான் அது. ஆங்கிளோட மிக்ஸ் ஆயிருந்துச்சு ஒரு ஆங்கிள்ல. ஹேண்ட் பிண்ட் அவ்வளவு பாக்குறாங்களா? கை பிண்ட். ஆமா சார், ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சிருந்தாரு, எல்லாருக்குமே அந்த ஸ்கேல வச்சு வச்சு பார்த்தாரு. எல்லாருக்குமே ஓரளவு யாருக்கும் இல்ல, அதனால ஓகே பண்ணிட்டாங்க. ஃபிங்கர்ஸ்ல என்னம்மா? ஃபிங்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கிங் இருக்குன்னு செக் பண்றாங்களா? ஆமா சார், ஷேக்கிங் செக் பண்றாங்க. அது மாதிரி எல்லாம் கை மடங்குதான்னு பாக்குறாங்க, விரல் எல்லாம் மடங்குதானே. அப்புறம் நல்லா கையை ஓபன் பண்ணி நீட்டி வைக்க சொல்றாங்க, எல்லா பேரும் கேப் ஓபன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. சரிமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஎன்டில வந்து பாத்தீங்கன்னா காது எந்த அளவுக்கு லென்ஸ் வச்சு பாக்குறாங்களா இல்ல நார்மலா பாக்குறாங்களா? காது எல்லாம், காது பல்லு மூக்கு. அது ஸ்டார்டிங்லயே தான் சார் பார்த்தா, ஸ்டார்டிங் எடுத்தவனே மூக்கு செக் பண்ணா, தண்டு பிண்டர் காது செக் பண்ணாரு, அவர் பல்லு எல்லாம் கரெக்டா இருக்கும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் காதுல வந்து ஒரு இது மாதிரி வச்சு உள்ள இது பாக்குறாங்க, சின்ன லென்ஸ் மாதிரி வச்சு உள்ள வச்சு பாக்குறாங்க சார், அதுதான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மண்டையில எதுவும் தழும்பு இருக்காது, தையல் போட்டுருக்கமான்னு பாக்குறாங்க. உடம்புல எங்கேயுமே தையல் இருக்கான்னு பாத்துட்டு என்ன தையல் எதனால வச்சு
ஓகே, ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருந்தா என்ன சொல்றாங்க, டிசம்பர் கேக்குறாங்களா இல்ல அன்பே ரீமெடிக்கல் போடுறாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி கேக்குறாங்க. அவங்க என்ன எதனால வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அவங்க சொல்ற அசெப்டபிளா இருந்தா அசெப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. வேர்வைமா? இப்ப அதே மாதிரி வந்து பார்த்தா உள்ளங்கையில சில பேருக்கு வேர்க்கும், உள்ளங்கால் வேர்க்கும், அதெல்லாம் பாக்குறாங்களா ஷூட்டிங்? இல்ல சார், எங்களுக்கு வந்து டாக்டர் பாக்கல. பக்கத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கையை இழுத்து அமைச்சு பிடிச்சு சொல்லிட்டு ஒண்ணு பாக்க சொன்னாங்க. அப்படிங்களா? அவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியல. அவன் வேற பேஜ்ல இருந்தான் சார். அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே 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 ஓகே. அப்ப வந்து உச்சந்தால இருந்து உள்ளம் பார்த்த வரைக்கும் எல்லாமே முழுசா செக் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஆமா சார், உள்ள கம்ப்ளீட் செக் பண்ணி. ஆமாமா. சரி, இப்ப நீங்க மெடிக்கலும் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்து அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, எப்ப மெரிட் லிஸ்ட் வருமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஈவினிங் தான் உட்கார வச்சிருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு ரிசல்ட் சொன்னாங்க. அவங்க அனுப்பிட்டு அவங்க மட்டும் தனியாக அது ஈவினிங் போனவங்க தனியாக கூப்பிட்டாங்க. ஓகே, அவங்களை கூப்பிட்டு தனியாக வச்சுட்டு அவங்க ஏதாவது பேசினாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தனியாக கூப்பிட்டு எங்களை தனியாக பாஸ் ஆகிட்டீங்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து எப்படி இந்த டிசம்பருக்குள்ள வந்து நீங்க ஜனவரியில வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், போற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே சரி தம்பி, நான் கிட்டத்தட்ட பல பல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கு அப்புறம் இப்போ வந்து வின் பண்ணியிருக்கேன், வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இதுக்கப்புறம் வந்து ஐடிபிபி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை அந்த கேம்புக்குள்ளே போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா தம்பிங்களா? அதே மாதிரி ஆள் உங்களோட எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் போகிற நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதை ஞாபகம் வச்சுங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், மெடிக்கல்லாம் எப்படி பார்க்குறாங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற போல போயிட்டு அனைவரும் வெற்றி பெற்று 140-150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற நம்மளுடைய ஒரு மத்திய பாதுகாப்பு துறையில வேலைக்கு போக எஸ் அகாடமின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சரி தம்பி, ரொம்ப நன்றிமா. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் பசங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.